அறுபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவங்க வீடு வாங்கக்கூடாதா சார் வீடு நான் வந்து பல தர சொல்லியிருக்கிறேன் வீடு இன்றைக்கி வாங்கி நீங்கள் வாடகைக்கு இப்போ நான் இந்த ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்குற வாடகை இன்றைக்கி வீடு அது ஒரு லட்சத்து ரூபா வாடகை கொடுக்குறீங்க இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு அறுபதுலேருந்து எழுபது லட்ச ரூபா ஆகும் இல்லாட்டா ஒரு கோடி ரூபா வரைக்கும் போகும் அப்போ உங்களுக்கு வட்டி கணக்கு போட்டு பாருங்கள் என்ன ஆகுது நான் பேங்க்கில் போட்டால் எனக்கு ஒரு கோடி போட்டால் எனக்கு ஆட்ரு ஏழு லட்ச ரூபா போகுது அதை விட்டு நான் ஏன் வீடு வாங்கி கடன் அடைக்கணும் கடனை அடைக்கிறத விட நீங்கள் பெட்டர் வாடகை வீட்டிலேயே இருந்து வாடகைலேயே இருந்துட்டு போயிடலாம் அந்த இப்போதைக்கு திரும்பி விலை குறைஞ்சு எக்கனாமிக் சுச்சுவேஷன் அஞ்சு வருஷத்தில் மாதிரி வீடு விலைகள்லாம் குறைஞ்சு வேறு மாதிரி இருந்தால் வேறு மாதிரி பேசலாம் இன்றைக்கி இருக்கிற நிலைமை இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இன்னைக்கு எட்டு வருஷம் கழித்து வீடு கட்டி விற்காம பல லட்சங்கள் மெட்ராஸ்லேயே இருக்குது பூட்டி வச்சுருக்கிறது ஸோ அதனால் அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது வாடகைக்கு இருக்கதே பெட்டர் பெட்டர் ஸோ இது தவிர வேறு இப்போ நீங்கள் கார் வாங்கிக்கலாமா இந்த மாதிரியான வாத இந்த சம்பளத்தில் எங்கே கார் வாங்குறது பைக்குக்கே நான் இடம் கொடுக்கல நான் பைக்குங்கிற வார்த்தையே பேசலை இதில் இந்த பத்தாயிரம் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் நீங்கள் பைக் வாங்கிக்கோங்க பைக் வாங்கினா பெட்ரோல் ஒன்று ஒன்று யானை வாங்கினா அங்குஷம் வாங்குற மாதிரி நீங்கள் பைக் வாங்கினா பெட்ரோல் போடணும் இந்த பைக்குங்கிறது மாதம் ரூபா தான் மாதம் மூவாயிரரூபா கொடுத்தா பைக்கு இந்த பத்தாயிரரூவா விட்டு வச்சிருக்கேன்னா இல்லை பைக் வாங்கிக்கோங்க சேர்த்து வச்சு டிவி வாங்கிக்கோங்க கடலில் டிவி வாங்காதீங்க ஆனால் இப்போ என்ன கேன்னா இப்போ நீங்கள் அறுபதாயிரம் ரூபா சம்பாதிச்சிங்கன்னாவே கார் வச்சிருக்கவங்க இருக்காங்க அவன் டெஃபினட்டாக லோவர் மிடில் கிளாஸ் விட்டு போகவே மாட்டான் லைஃப் லாங் லோவர் மிடில் கிளாஸாகவே இருப்பான் கார் வச்சிருந்தாலும் அவன் லோவர் மிடில் கிளாஸ் தான் டெஃபினெட்டாக எப்படி சார் முன்னேற முடியும் சி இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு வயசில் உங்களுக்கு செலவு இன்னுமே முன்னாடி எப்படி இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் உங்கள் பசங்களை படிக்க வைக்க மாட்டீங்க நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வைக்க போகிறீங்க மாதம் ஐயாயிரரூவா ஒரு குழந்தைங்க நீங்கள் படிக்க வைக்கணும் ரெண்டு குழந்தைங்கன்னா பத்தாயரூவா அந்த பத்தாயிரரூவா தான் நான் இடைவேளை விட்ருக்கேன் அப்போ எதை மிக்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் இந்த சேவிங்ஸை தான் கை வைப்பீங்க ஸோ இதை தான் ஆங்கிலத்தில் வந்து டிலேட் கிராட்டிஃபிகேஷன் சொல்கிறேன் நான் திரும்பி திரும்பி என் கான்செப்டே வந்து உங்கள் ஆசைங்களை போடு வாரன் பட் அழகாக சொல்லுவார் வான்ஸ் அண்ட் நீட்ஸ் என்பது எனக்கு தமிழ்ல எப்படின்னு தேவைகளும் ஆசைகளும் சொல்லலாம் உங்களுக்கு எது தேவைகளோ அதை வாங்கிக்கோங்க ஆசையத்த விட்டுருங்க ஆசையை தள்ளி போடுங்க தள்ளி போடுங்க ஆசைகளை வாங்கிட்டு தேவைகளை விட்டேனோ நாளைக்கு உங்களுக்கு எது தேவையோ அதை விற்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துடும் நான் இன்றைக்கி எழுதி சொல்கிறேன் சார் இது மாதிரி கார் வாங்கினா அவங்க அப்பன் கொடுத்துருக்கலன்னா அவன்கிட்ட நாற்பது மூணு நகை இருக்காது இல்லைன்னா கார் நாளைக்கு திருப்பி விற்ற வேண்டிய சூழ்நிலை அது முன் சி தொண்ணூற்றி மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டு கார வலையாக ஏறிட்டே தங்க மாதிரி ஏறிட்டு இருந்தது இன்றைக்கி தெருவுக்கு நாலு கார் இருக்குது இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆறு லட்ச ரூபா கார் வாங்கி வெளில வந்தேன்னு வச்சுக்கோங்க திரும்பி கொண்டு போய் நான் அதே விட்டேன்னா எனக்கு நாலு லட்ச ரூபாய்க்கு கொடுக்கணுமா ஸோ இட் இஸ் நாட் அன் அசெட் Okay. இட்ஸ் அ liability. இது வந்து ஒரு கடன் அது ஒரு ஒரு சுமை ஒரு காருங்கிறது ஒரு சுமை ஒரு பைக்குங்கிறது ஒரு சுமை சுமை இல்லாமல் வாழ்க்கை வந்தீங்கன்னா ஹாப்பியாக இருப்பீங்க சுமையோட வாழ்க்கையில எதுக்கு போனீங்கன்னா ரொம்ப கட்டத்தில் போடுவீங்க அந்த பத்தாயிரூவா டிஸ்கிரீஸில் வேணால் பைக் வாங்கிக்கலாம் டெஃபினட்டாக இவங்களால் பைக் வாங்க முடியும் பைக் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ இதுக்கான ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து நீங்கள் அப்பர் மிடில் கிளாஸ் நான் எப்போதுமே என்னோட ஃபிலாசி என்னன்னா ஒருத்தர் லோவர் மிடில் கிளாஸ் இருந்தால் அவர் எப்படி மிடில் கிளாஸ் போய் அப்பர் மிடில் க்ளாஸ் ஆகி பணக்காரனானும் பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஃபிலாசி அந்த இதுக்கு இந்த திட்டம் வந்து நிச்சயமாக உதவியாக இருக்கும் ஆமா வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் லோவர் மிடில் கிளாஸாக இருந்து லோவர் மிடில் கிளாஸே சாவணும் சாவல காலத்திலையும் கட்டப்படணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் பைக்கும் வாங்கலாம் காரும் வாங்கலாம் டிவி வாங்கலாம் வாங்கலாம் என்ன வேணால் பண்ணுங்க பட் நான் சொல்கிறது வந்து கேர்ஃபுல்லாக இருந்து ஏன்னா நம்ம முன்னோர்கள் அப்படி இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம இருக்கும் சார் எங்களுக்கு தாயார் அவங்க அப்பா தாத்தாலாம் மெட்ராஸில் வந்து ஒரு வீடு வாங்கிட்டோம்லாம் அவன் தான் நீங்கள் கோடி சொன்னேன் ஏன்னா அன்றைக்கி லேண்டு சீப்பாக இருந்தது